ஹாய் ஜான்சி, வீட்டிலேயே தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுப்பது எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேயே தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது ஒரு ஈஸி ப்ரொசீஜர் தான். நான் எப்படின்னு சொல்றேன், நிறைய பேருக்கு இது தெரியாது. இது தெரிஞ்சா உங்களுக்கு பியூர் கோகோனட் ஆயில் வேணுங்கிறப்போ இதே மெத்தட்ல நீங்க எடுத்துக்க முடியும். கடையில கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு நிறைய கலப்படங்களோட வருது. ஸோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நம்ம தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். எப்படின்னு நான் இப்ப காட்டுறேன். அதுக்கு முன்னால நம்ம சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப நான் ஒரு தேங்காய பூ பூவா துருவி வச்சிருக்கேன். ரொம்ப இளங்காயாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொப்பரைக்காயாவும் இருக்கக்கூடாது. நம்ம வழக்கமா குழம்புக்கெல்லாம் எப்படி ஊத்துவோமோ அந்த மாதிரி காய் எடுத்து இப்படி துருவிக்கணும். இதை துருவிட்டு இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு பால் எடுக்கணும். மிக்சியில போட்டு பால் எடுக்க கூடாது, அதே சமயத்துல சுடுதண்ணி ஊத்தியும் பால் எடுக்க கூடாது. இப்படியே கரைச்சி கரைச்சி நம்ம பால் எடுக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம கரைச்சி விட்டத அப்படியே இதுல போட்டு தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். சக்கை எடுத்து திரும்பவும் நான் அந்த பாத்திரத்திலே போடுறேன். இப்போ இந்த பாத்திரத்துல நான் சக்கையை போட்டிருக்கேன். திரும்ப ஒரு வாட்டி இதுல தண்ணி ஊத்தி இதே போலவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மூணு தடவை அதை நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டு பால் எடுத்தாச்சு. நம்ம இந்த சக்கை நமக்கு இன்னி தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம புளி வடிகட்டியில தான் வலிச்சிருக்கோம். சோ இப்போ மெல்லிசான ஒரு துணியிலயோ அல்லது இந்த மாதிரி பால் வடிகட்டிலயோ ஒரு டைம் நம்ம வடிச்சுக்கலாம். இப்ப கீழே தேங்காய் பால் மட்டும் நமக்கு பியூரா கிடைச்சிருச்சு, எந்த கசடும் இல்லாம. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் வச்சிடணும். இப்ப நம்ம இந்த தேங்காய் பாலை அப்படியே ஓவர் நைட் விட்டாச்சு. இதுல பாத்தீங்கன்னா மேல அப்படியே ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும், அடியில வெறும் தண்ணி நிற்கும். இதை நம்ம அப்படியே ஒரு அகலமான கரண்டியில எடுத்து ஒரு கடாயில டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். நல்லா கவுனிங்க நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. இப்படியே எடுத்தா அதுவாவே வந்துடும். தண்ணி தனியா பிரிஞ்சிருக்கும், இது தனியா பிரிஞ்சிருக்கும். ரொம்பலாம் கலக்க கூடாது. இப்படியே நம்ம எடுத்தோம்னா அழகா அந்த மேல இருக்கிற ஆடை மாதிரி பகுதி மட்டும் வந்துடும். இப்ப இதை எடுத்து நான் கடாயில போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல தெரியும் தண்ணி தனியா பிரிஞ்சு நிக்கிறது. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, இது மட்டும்தான் நமக்கு தேவை. கலக்கி விட்டுறக்கூடாது, அப்புறம் எல்லாமே கலந்துரும். கொஞ்சம் பொறுமையா எடுத்து போடணும். இப்ப நான் அடுப்பை பத்த வச்சிருக்கேன். கேஸ் அடுப்புனா நம்ம சிம்ல வச்சுதான் செய்யணும். கொஞ்சம் அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா கருகி போயிடும். பார்த்தாலே இது அப்படியே வலுவலுப்பா இருக்கும். எடையடைய கலக்கி விடுங்க. அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சும் போது சில சமயம் கருகி போலாம். கருகி போனா கூட அந்த எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் கிடையாது. அடுத்தடுத்த டைம் காய்ச்சும் போது உங்களுக்கு சரியான பதமும் பக்குவமும் எப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க நீங்களே. நம்ம ஏன் சுடுதண்ணி ஊத்தி அல்லது மிக்சியில போட்டு பால் எடுக்க கூடாதுன்னு சொல்றோம்னா, அப்படி செய்யும் போது அது ஹீட் ஆகும். சோ ஹீட் ஆகக்கூடாது. நமக்கு ஆட்டூரல் இருந்ததுன்னா அதுல போட்டு நீங்க பால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சும்மாவே கையில போட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு ஒரு நாலஞ்சு வாட்டி எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா பாலும் வந்துடும். நேரம் ஆக ஆக தேங்காய் எண்ணெய் வாசம் வருது. இப்ப அடுப்புல வச்சு 5 minutes தான் ஆச்சு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனல் ஆஸ்க் ஜான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, தெரியுது. ஓரத்துல எண்ணெய் அப்படியே கொப்பளிச்சுட்டு வருது. இடையிடையே நிறுத்தி நிறுத்தி 2 minutes ஒன்ஸ் நம்ம இப்படி கலரி கலரி விடணும். ஒரு தேங்காயில இருந்து சுமார் 100 மில்லி எண்ணெய் தான் கிடைக்கும். ரொம்ப அதிகமாலாம் கிடைக்காது. தேங்காய் விற்கிற வேலையில இது கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது. உங்க வீட்டுல தென்னை மரம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் உங்க குழந்தைங்களுக்கு தடவருக்காது பியூரா நீங்க இப்படி ரெடி பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல தென்னை மரம் இருக்குது, அதனால நான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
இப்போ சரியா 10 minutes முடிஞ்சிருச்சு. அந்த ஆடை மாதிரி இருந்தது லேசா சிவக்க ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இதுல இருந்து பிரியணும். இப்போ சரியா 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. நல்லா செவந்துருச்சு, கருகீரக்கூடாது. அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வத்திடணும், அந்த அளவுக்கு செவந்துடணும். தண்ணி பதம் இருந்ததுன்னா கொஞ்ச நாள்லயே அந்த எண்ணெய் சிக்குவாடு அடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தண்ணி பதம் எல்லாம் போய் கம்ப்ளீட்டாக இப்படி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணி இப்படியே நான் ஒரு 5 மினிட்ஸ் விடுறேன், அதெல்லாம் அடியில் செட்டில் ஆகிறதுக்காக. இப்போ நம்ம அந்த எண்ணெயை வடிச்சிக்கலாம். ஒரு சுத்தமான பவுலில் ஒரு வடிகட்டி வைக்கிறேன். எண்ணெய் இப்படி நிற்கிது, அதை நான் இப்படி வடிக்கிறேன். அப்படியே நம்ம எடுக்கலாம் பாருங்க, பியூரா தேங்காய் எண்ணெய் நிற்கிது. அப்படியே வாசனை கம கமன் அடிக்குது. கிட்டத்தட்ட இது 100 மில்லி இருக்கும். இந்த மிச்சம் இருக்கிற கசடு பார்த்தீங்கன்னா நெய் கசடு மாதிரி தான் நமக்கு. இதில் கொஞ்சம் சர்க்கரையும் அரிசிமாவும் சேர்த்து கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் நான் மிக்சியில் போட்டு பால் எடுத்து செஞ்சு பார்த்தேன். அப்பவும் நல்லா தான் வந்திருக்குது. மிக்சி பிளேடு ரொம்ப ஹீட் ஆகாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். கையில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள், அருமையான தேங்காய் எண்ணெய். கடைகளில் செக்கில் ஆட்டுற தேங்காயில் சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க, பட் நம்ம வீட்டில் செய்கிறதுல எதுவுமே ஆட் பண்ணாமல் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப பியூராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு தேங்காயில் எனக்கு கிடைச்ச எண்ணெய். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம், ஒரு 4 காய் போட்டு கூட செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப உங்களுக்கு பியூராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. எளிய தமிழில் ஹவு டு டூ வீடியோஸ் எல்லா சப்ஜெக்ட்லயும் வர இருக்கு. சோ மறக்காம நம்ம சேனல் ஆஸ் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ. ஆஸ் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.